ஒரு நாடு இருக்கு, அந்த நாட்டில் ஒரு சர்வாதிகாரி இருக்கான், அந்த சர்வாதிகாரி தன் சர்வாதிகாரத்தை மக்கள் மேலே திணிக்கிறான், அந்த திணிப்பில் ஒரு புரட்சி வெடிக்குது, அந்த புரட்சியில் நிறைய ரெபிலியன்ஸ் ஃபார்ம் ஆகிறாங்க, அந்த ரெபிலியன்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து சர்வாதிகாரியை தாக்குறாங்க, அந்த தாக்குதல் ஒரு பெரிய கோல்டு வாராக வெடிக்குது, அந்த கோல்டு வாரில் நிறைய அப்பாவி மக்கள் சாகுறாங்க. இது இப்படியே கண்டினியூஸாக நான் ஸ்டாப்பாக நடந்துக்கிட்டே போகுது. அப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அந்த ரெபிலியன்ஸ் எல்லாருக்குமே அந்த சர்வாதிகாரி சாகணுங்கிறத விட நான் அந்த சர்வாதிகாரி அழிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை வர்றதுனால அவங்களுக்குள்ளேயே அடிச்சு செத்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம சர்வாதிகாரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக தன் சர்வாதிகாரத்தை மக்கள் மேலே திணிச்சிக்கிட்டே இருப்போம், அதுக்கப்புறம் அவன் புள்ள, அதுக்கப்புறம் அவன் பேரன் கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். ஸோ டெமோக்ரஸியை கையில் எடுக்காத நாட்டுடைய இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இதுதான்.